அத்தியாயம் 11. ஹூத், ஓர் இறை தூதரின் பெயர். மொத்த வசனங்கள் 123. இந்த அத்தியாயத்தில் 50வது வசனம் முதல் 60வது வசனம் வரை ஹூத் நபி அவர்களுடைய பிரச்சாரமும் அவர்களுடைய சமுதாயத்தினர் அவருக்கு கொடுத்த இடையூறுகளும் நல்லோர் காப்பாற்றப்பட்டு தீயோர் அழிக்கப்பட்டதும் கூறப்படுகிறது. எனவே இந்த அத்தியாயம் ஹூது என பெயர் பெறுகிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். كتاب أحكمت آياته ثم فصلت من لدن حكيم خبير. ألف لام را இது வேதமாகும். நன்கு அறிந்த ஞானமுடையவனிடம் இருந்து இதன் வசனங்கள் ஞானம் நிரப்பப்பட்டு பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டது. ألا تعبدوا إلا الله إن அல்லாஹுவை தவிர எவரையும் வணங்காதீர்கள், நான் அவனிடமிருந்து உங்களுக்கு நற்செய்தி கூறுபவன், எச்சரிக்கை செய்பவன் என்று முஹம்மதே கூறுகிறார்கள். يُمَتِّعْكُمْ مَتَاعًا حَسَنًا إِلَى أَجَلٍ مُّسَمًّى وَيُؤْتِ كُلَّ ذِي فَضْلٍ فَضْلَهُ وَإِن تَوَلَّوْا فَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ كَبِيرٍ. உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள். அவன் உங்களுக்கு அழகிய வசதியை குறிப்பிட்ட காலம் வரை அளிப்பான். நன்மை செய்யும் ஒவ்வொருவருக்கும் அவரது வெகுமதியை அளிப்பான். நீங்கள் புறக்கணித்தால் மிகப்பெரிய நாளின் வேதனையை பற்றி உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடமே உங்களின் மீளுதல் உள்ளது. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன். கவனத்தில் கொள்க, அவனிடமிருந்து மறைத்துக் கொள்வதற்காக தமது நெஞ்சுகளை அவர்கள் மூடிக்கொள்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்கள் தமது ஆடைகளால் மூடிக்கொண்டாலும் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அவன் அறிவான். உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்தவன். பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹுவின் பொறுப்பாகும். அவற்றின் வசிப்பிடத்தையும் அவை சென்றடையும் இடத்தையும் அவன் அறிவான். ஒவ்வொன்றும் தெளிவான பதிவேட்டில் உள்ளது. وهو الذي خلق السماوات والأرض في ستة أيام وكان عرشه على الماء ليبلوكم أيكم أحسن عملا ولئن قلت إنكم مبعوثون من بعد الموت ليقولن الذين كفروا إن هذا إلا سحر مبين.
உங்களில் அழகிய செயல்பாடுகள் உள்ளவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். அவனது ஆர்ஷ் தண்ணீரின் மீது இருந்தது. மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று நீர் கூறினால் இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர். ألا يوم يأتيهم ليس مصروفا عنهم وحاق بهم ما كانوا به يستهزئون. குறிப்பிட்ட காலம் வரை நாம் வேதனையை அவர்களுக்கு பிற்படுத்தினால் அதை தடுத்தது எது என்று கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அது அவர்களிடம் வரக்கூடிய நாளில் அவர்களை விட்டும் அது தடுக்கப்படுவதில்லை. அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும். وَلَئِنْ أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً ثُمَّ نَزَعْنَاهَا مِنْهُ إِنَّهُ لَيَئُوسٌ كَفُورٌ وَلَئِنْ أَذَقْنَاهُ نَعْمَاءَ بَعْدَ ضَرَّاءَ مَسَّتْهُ لَيَقُولَنَّ ذَهَبَ السَّيِّئَاتُ عَنِّي إِنَّهُ لَفَرِحٌ فَخُورٌ إِلَّا الَّذِينَ صَبَرُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أُولَئِكَ لَهُمْ مَغْفِرَةٌ وَأَجْرٌ كَبِيرٌ. மனிதனுக்கு நாம் அருளை அனுபவிக்கச் செய்து பின்னர் அவனிடமிருந்து அதை எடுத்துவிட்டால் அவன் நம்பிக்கை இழந்தவனாகவும் நம்மை மறுப்போனாகவும் ஆகிவிடுகிறான். அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் இன்பத்தை நாம் அனுபவிக்கச் செய்தால் என்னை விட்டும் தீங்குகள் அகன்று விட்டன என்று கூறுகிறான். அவன் பெருமிதமும் கர்வமும் கொள்கிறான். துன்பங்களை சகித்துக் கொண்டு நல்லறங்கள் புரிவோரை தவிர அவர்களுக்கே மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. இவருக்கு ஒரு புதையல் அருளப்பட வேண்டாமா, அல்லது இவருடன் ஒரு வானவர் வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதால் முஹம்மதே, உமக்கு அறிவிக்கப்படும் செய்தியில் சிலவற்றை நீர் விட்டுவிடக்கூடும், உமது உள்ளம் சங்கடப்படக்கூடும். நீர் எச்சரிப்பவரே, அல்லாஹுவே எல்லா பொருளுக்கும் பொறுப்பாளன். وَادْعُوا مَنِ اسْتَطَعْتُمْ مِنْ دُونِ اللَّهِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. இவர் இதை இட்டுக்கட்டி கூறுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இட்டுக்கட்டி 10 அத்தியாயங்களை இது போன்று கொண்டு வாருங்கள். அல்லாஹுவையன்றி உங்களுக்கு இயன்றவர்களை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். فَإِن لَّمْ يَسْتَجِيبُوا لَكُمْ فَاعْلَمُوا أَنَّمَا أُنزِلَ بِعِلْمِ اللَّهِ وَأَن لَّا إِلَٰهَ إِلَّا هُوَ فَهَلْ أَنتُم مُّسْلِمُونَ. உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்காவிட்டால் அல்லாஹ்வின் ஞானத்துடன் இது அருளப்பட்டது என்பதையும் அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கட்டுப்படுகிறீர்களா என்று கேட்பீராக. மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஜீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன்.
இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் கவர்ச்சியையும் நாடுவோரின் செயல்களுக்கான பலன்களை இங்கேயே முழுமையாக கொடுப்போம். இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون. அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தவிர வேறில்லை. அவர்கள் செய்த சேவைகள் அங்கே அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணாகிவிடும். أَفَمَنْ كَانَ عَلَى بَيِّنَةٍ مِّن رَّبِّهِ وَيَتْلُوهُ شَاهِدٌ مِّنْهُ وَمِن قَبْلِهِ كِتَابُ مُوسَى إِمَامًا وَرَحْمَةً أُولَٰئِكَ يُؤْمِنُونَ بِهِ وَمَن يَكْفُرْ بِهِ مِنَ الْأَحْزَابِ فَالنَّارُ مَوْعِدُهُ فَلَا تَكُ فِي مِرْيَةٍ مِّنْهُ إِنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّكَ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يُؤْمِنُونَ. தமது இறைவனிடமிருந்து பெற்ற சான்றுடன் சிலர் உள்ளனர். அதை தொடர்ந்து அவனிடமிருந்து ஒரு சாட்சியாளரும் வந்துள்ளார். அதற்கு முன் மூசாவின் வேதம் முன்னோடியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் அதனை நம்புகின்றனர். இவர்களும் அவனை மறுக்கும் கூட்டத்தினருமா சமமாவார்கள்? நரகமே இவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட இடம். இதில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர். இது உமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை. எனினும் அதிகமான மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ومن أظلم ممن افترى على الله كذبا أولئك يعرضون على ربهم ويقول الأشهاد هؤلاء الذين كذبوا على ربهم ألا لعنة الله على الظالمين. الله من ميد پوية اتت کٹتیا ونویڈا نگوهم انیزی لائتا ونیا. அவர்கள் தமது இறைவன் முன்னே கொண்டு வரப்படுவார்கள். இவர்களே தமது இறைவனின் பெயரால் பொய் உரைத்தோர் என்று சாட்சிகள் கூறுவார்கள். கவனத்தில் கொள்க, அநீதி இழைத்தோர் மீது அல்லாஹுவின் சாபம் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹுவின் பாதையை விட்டும் தடுக்கின்றனர். அதை கோணலாக சித்தரிக்கின்றனர். அவர்களே மறுமையை மறுப்பவர்கள். يُضَاعَفُ لَهُمُ الْعَذَابُ مَا كَانُوا يَسْتَطِيعُونَ السَّمْعَ وَمَا كَانُوا يُبْصِرُونَ. அவர்கள் பூமியில் வெற்றி பெறுவோராக இல்லை. அல்லாஹ்வையன்றி அவர்களுக்கு பாதுகாவலர்களும் இல்லை. அவர்களின் வேதனை பன்மடங்காக்கப்படும். அவர்களால் செவியேற்க இயலாது. பார்ப்போராகவும் இல்லை. أولئك الذين خسروا أنفسهم وضل عنهم ما كانوا يفترون. அவர்கள் தாம் தமக்கு தாமே நஷ்டம் இழைத்துக் கொண்டனர். அவர்கள் கற்பனை செய்தவை அவர்களை விட்டும் மறைந்து விட்டன. لا جرم أنهم في الآخرة هم الأخسرون. மறுமையில் அவர்களே பெரும் நஷ்டமடைந்தோர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்து தமது இறைவனை நோக்கி திரும்பியோரே சொர்க்கவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். مثل الفريقين كالأعمى والأصم والبصير والسميع هل يستويان مثلا أفلا تذكرون. இவ்விரு பிரிவினருக்கும் உதாரணம்
குருடன் மற்றும் செவிடனும் பார்வை உள்ளவன் மற்றும் கேட்பவனும் ஆவார்கள். தன்மையில் இவ்விருவரும் சமமாவார்களா? படிப்பினை பெற மாட்டீர்களா? وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا إِلَى قَوْمِهِ إِنِّي لَكُمْ نَذِيرٌ مُبِينٌ நூஹை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம், நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்பவன் என்று அவர் கூறினார். أَلَّا تَعْبُدُوا إِلَّا اللَّهَ إِنِّي அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காதீர்கள், துன்புறுத்தும் நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் எனவும் கூறினார். فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشرا مثلنا وما نراك اتبعك إلا الذين هم أراذلنا بادي الرأي وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين. எங்களை போன்ற ஒரு மனிதராகவே உம்மை காண்கிறோம், எங்களில் சிந்தனை குறையுடைய தாழ்ந்தவர்களே உம்மை பின்பற்றுவதை காண்கிறோம், உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை, மாறாக உங்களை பொய்யர்களாகவே கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினர். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني رحمة من عنده فعميت عليكم أنلزمكموها وأنتم لها كارهون. ين سمدائمي நான் என் இறைவனிடமிருந்து பெற்ற சான்றின் அடிப்படையிலிருந்து அவன் தனது அருளையும் எனக்கு வழங்கியிருந்து அது உங்களுக்கு மறைக்கப்பட்டு நீங்கள் அதை வெறுத்தால் உங்கள் மீது அதை நாங்கள் திரிக்க முடியுமா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று நூஹ் கேட்டார். வயா கௌமி லா அஸ்அலுகும் அலைஹி மாலா இன் அஜ்ரிய இல்லா அலா அல்லாஹ் وَمَا أَنَا بِطَارِدِ الَّذِينَ آمَنُوا إِنَّهُمْ مُلَاقُو رَبِّهِمْ وَلَكِنِّي أَرَاكُمْ قَوْمًا تَجْهَلُونَ. என் சமுதாயமே, இதற்காக நான் உங்களிடம் எந்த செல்வத்தையும் கேட்கவில்லை, எனது கூலி அல்லாஹ்விடமே உள்ளது, நம்பிக்கை கொண்டோரை நான் விரட்டுபவனாகவும் இல்லை, அவர்கள் தமது இறைவனை சந்திப்பவர்கள், எனினும் உங்களை அறியாத கூட்டமாகவே நான் கருதுகிறேன். என் சமுதாயமே, நான் அவர்களை விரட்டி அடித்தால் அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்றுபவன் யார், சிந்திக்க மாட்டீர்களா? ولا اقول لكم عندي خزائن الله ولا اعلم الغيب ولا اقول اني ملك ولا اقول للذين تزدري اعينكم لن يؤتيهم الله خيرا الله اعلم بما في انفسهم اني اذا لمن الظالمين. என்னிடம் அல்லாஹ்வின் கருவூலங்கள் உள்ளன என்று உங்களிடம் கூற மாட்டேன், மறைவானவற்றையும் அறிய மாட்டேன், நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன், உங்கள் கண்கள் இழிவாக காண்போருக்கு அல்லாஹ் எந்த நன்மையும் அளிக்கவே மாட்டான் எனவும் கூற மாட்டேன், அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் மிக அறிபவன், அவ்வாறு கூறினால் நான் அநீதி இழைத்தவனாகி விடுவேன் எனவும் கூறினார். قالوا يا نوح قد جادلتنا فأكثرت جدالنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين.
நூஹே, எங்களுடன் தர்க்கம் செய்து விட்டீர், அதிகமாகவே தர்க்கம் செய்து விட்டீர். உண்மையாளராக இருந்தால் நீர் எங்களுக்கு எச்சரிப்பதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று அவர்கள் கூறினர். قال انما ياتيكم به الله ان شاء وما انتم بمعجزين. அல்லாஹ் நாடினால் அவன்தான் அதை உங்களிடம் கொண்டு வருவான், நீங்கள் அவனை வெல்ல முடியாது என்று அவர் கூறினார். ولا ينفعكم نصحي ان اردت ان انصح لكم إن كان الله يريد أن يغويكم هو ربكم وإليه ترجعون. நான் உங்கள் நலம் நாடினாலும் உங்களை வழிகேட்டில் விட்டுவிட அல்லாஹ் நாடினால் எனது அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. அவனே உங்கள் இறைவன், அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார். أم يقولون افتراه قل إن افتريته فعلي إجرامي وأنا بريء مما تجرمون. இவர் இதை இட்டு கட்டி விட்டார் என்று கூறுகிறார்களா? நான் இட்டு கட்டி இருந்தால் அதன் குற்றம் என்னையே சேரும். நீங்கள் செய்த குற்றங்களிலிருந்து நான் நீங்கியவன் என்று கூறுகிறார்கள். وأوحي إلى نوح أنه لن يؤمن من قومك إلا من قد آمن فلا تبتئس بما كانوا يفعلون. واصنع الفلك بأعيننا ووحينا ولا تخاطبني في الذين ظلموا إنهم مغرقون. ஏற்கனவே நம்பிக்கை கொண்டோரை தவிர வேறு யாரும் உமது சமுதாயத்தில் இனிமேல் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நீர் கவலைப்படாதே. நமது கண்காணிப்பிலும் நமது கட்டளைப்படியும் கப்பலை செய்வீராக. அநீதி இழைத்தோர் பற்றி என்னிடம் பேசாதீர், அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று நூஹுக்கு அறிவிக்கப்பட்டது. كلما مر عليه ملأ من قومه سخروا منه قال إن تسخروا منا فإنا نسخر منكم كما تسخرون. அவர் கப்பலை செயலானார். அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் அவரை கடக்கும் போது அவரை கேலி செய்தனர். நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்தது போல் உங்களை நாங்களும் கேலி செய்வோம் என்று அவர் கூறினார். سوف تعلمون من يأتيه عذاب يخزيه ويحل عليه عذاب مقيم. இழிவுதரும் வேதனை யாருக்கு வரும், நிலையான வேதனை யாருக்கு இறங்கும் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார். حتى إذا جاء أمرنا وفارت النور قل نحمل فيها من كل زوجين اثنين وأهلك إلا من سبق عليه القول ومن آمن وما آمن معه إلا قليل. நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்திவிட்டவர்களை தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏற்றுக்கொள்வீராக என்று கூறினோம். அவருடன் மிக சிலரே நம்பிக்கை கொண்டனர். இதில் ஏறிக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பெயராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் உள்ளது, என் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறினார். وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا ولا تكن مع الكافرين.
மலைகளை போன்ற அலை மீது அது அவர்களை கொண்டு சென்றது. விலகி இருந்த தன் மகனை நோக்கி, அருமை மகனே, எங்களுடன் ஏறிக்கொள், ஏக இறைவனை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று நூஹ் கூறினார். قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحمه وحال بينهما الموج فكان من المغرقين. ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன், அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கூறினான். அல்லாஹு அருள் புரிந்தவர்களை தவிர அல்லாஹுவின் கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இன்று இல்லை என்று அவர் கூறினார். அவ்விருவருக்கிடையே அலை குறுக்கிட்டது, அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான். وغيض الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل بعدا للقوم الظالمين. பூமியே, உனது தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே நீ நிறுத்து என்று இறைவனால் கூறப்பட்டது. தண்ணீர் வற்றியது, காரியம் முடிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜூதி மலை மீது அமர்ந்தது. அநீதி இழைத்த கூட்டத்தினர் இறையருளை விட்டும் தூரமாயினர் எனவும் கூறப்பட்டது. நூஹ் தமது இறைவனை அழைத்தார். என் மகன், என் குடும்பத்தை சேர்ந்தவன், உனது வாக்குறுதியும் உண்மையே, நீயே தீர்ப்பு வழங்குவோரில் மேலானவன் என்றார். قال يا نوح إنه ليس من أهلك إنه عمل غير صالح فلا تسألني ما ليس لك به علم إني أعظك أن تكون من الجاهلين. நூஹே, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன், இது நல்ல செயல் அல்ல. உமக்கு அறிவு இல்லாதது பற்றி என்னிடம் கேட்காதீர். அறியாதவராக நீர் இருக்கக்கூடாது என உமக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று அவன் கூறினான். இறைவா, எனக்கு அறிவு இல்லாதது பற்றி உன்னிடம் கேட்பதை விட்டும் உன்னிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நஷ்டமடைந்தவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் கூறினார். قِيلَ يَا نُوحُ اهْبِطْ بِسَلَامٍ مِنَّا وَبَرَكَاتٍ عَلَيْكَ وَعَلَى أُمَمٍ مِّمَّن مَّعَكَ وَأُمَمٌ سَنُمَتِّعُهُمْ ثُمَّ يَمَسُّهُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ. நூஹே, உம்மீதும் உம்முடன் உள்ள சமுதாயங்கள் மீதும் பாக்கியங்கள் பொழியவும் நம்மிடமிருந்து சாந்தி நிலவிடவும் இறங்குவீராக என்று கூறப்பட்டது. சில சமுதாயங்களுக்கு சுக வாழ்வை அளிப்போம், பின்னர் துன்புறுத்தும் நமது வேதனை அவர்களை அடையும். تلك من أنباء الغيب نوحيها إليك ما كنت تعلمها أنت ولا قومك من قبل هذا فاصبر إن العاقبة للمتقين. محمد இவை மறைவான செய்திகள், இவற்றை உமக்கு நாம் அறிவிக்கிறோம். இதற்கு முன் நீரும் உமது சமுதாயத்தினரும் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே பொறுமையை கடைபிடிப்பீராக. நம்மை அஞ்சுவோருக்கு நல்ல முடிவு உள்ளது.
இன் அன்தும் இல்லா முஃப்தரூன். ஆது சமுதாயத்திடம் அவர்களது சகோதரர் ஹூதை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள். உங்களுக்கு அவனின்றி வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை. நீங்கள் கற்பனை செய்வோராகவே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். யா கௌமி லா அஸ்அலுகும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல் லதி ஃபத்ரனி அஃலா தஅகிலூன். என் சமுதாயமே, இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை. என்னை படைத்தவனிடமே எனக்குரிய கூலி உள்ளது. விளங்க மாட்டீர்களா? وَيَا قَوْمِ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيَزِدْكُمْ قُوَّةً إِلَى قُوَّتِكُمْ وَيَزِدْكُمْ قُوَّةً إِلَىٰ قُوَّتِكُمْ وَلَا تَتَوَلَّوْا مُجْرِمِينَ. என் சமுதாயமே, உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவனை நோக்கி திரும்புங்கள். அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை பொழியச் செய்வான். வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவான். குற்றவாளிகளாகி புறக்கணிக்காதீர்கள் எனவும் கூறினார். قالوا يا هود ما جئتنا ببينة وما نحن بتاركي آلهتنا عن قولك وما نحن لك بمؤمنين. ஹூதே, நீர் எங்களிடம் எந்த சான்றையும் கொண்டு வரவில்லை. நீர் சொல்வதற்காக எங்கள் கடவுள்களை நாங்கள் விடுவோராக இல்லை. நாங்கள் உம்மை நம்புவோராகவும் இல்லை. إن نقول إلا اعتراك بعض آلهتنا بسوء قال إني أشهد الله واشهدوا أني بريء مما تشركون من دونه فكيدوني جميعا ثم لا تنظرون. எங்கள் கடவுள்களை சிலர் உமக்கு கெடுதி செய்துவிட்டார்கள் என்றே கூறுகிறோம் என அவர்கள் கூறினர். நான் இதற்கு அல்லாஹுவை சாட்சியாக்குகிறேன், நீங்களும் சாட்சியாக இருங்கள். அவனையன்றி நீங்கள் எதை இணை கற்பித்தீர்களோ அதை விட்டும் நான் விலகியவன். எனவே அனைவரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், பின்னர் எனக்கு எந்த அவகாசமும் அளிக்காதீர்கள் என்று அவர் கூறினார். إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم. எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவையே சார்ந்துள்ளேன். எந்த உயிரினமானாலும் அதன் முன்னெற்றியை அவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். எனது இறைவன் நேரான வழியில் இருக்கிறான். உங்களுக்காக எனக்கு கொடுத்து அனுப்பப்பட்டதை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அன்றி வேறு சமுதாயத்தை அவன் உங்களுக்கு பகரமாக ஏற்படுத்துவான். அவனுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய முடியாது. என் இறைவன் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவன் எனவும் கூறினார். ولما جاء أمرنا نجينا هودا والذين آمنوا معه برحمة منا ونجيناهم من عذاب غليظ. நமது கட்டளை வந்தபோது ஹூதையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் காப்பாற்றினோம். அவர்களை கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றினோம். وتلك عاد جحدوا بآيات ربهم وعصوا رسله
இந்த ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனின் சான்றுகளை நிராகரித்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர். பிடிவாதக்கார ஒவ்வொரு கொடுங்கோலனின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றினார்கள். இவ்வுலகிலும் கியாமத் நாளிலும் அவர்களை சாபம் விரட்டியது. கவனத்தில் கொள்க, ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர். கவனத்தில் கொள்க, ஹூதுவின் சமுதாயமான ஆது சமுதாயம் இறையருளை விட்டும் தூரமாயினர். وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ هُوَ أَنشَأَكُمْ مِنَ الْأَرْضِ وَاسْتَعْمَرَكُمْ فِيهَا فَاسْتَغْفِرُوهُ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ إِنَّ رَبِّي قَرِيبٌ مُجِيبٌ. சமூது சமுதாயத்திடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள். அவனன்றி வணக்கத்திற்கு உரியவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான், அதில் உங்களை வசிக்கச் செய்தான். எனவே அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள். என் இறைவன் அருகில் உள்ளவன், பதிலளிப்பவன் என்றார். قالوا يا صالح قد كنت فينا مرجوا قبل هذا أتنهانا أن نعبد ما يعبد آباؤنا وإننا لفي شك مما تدعونا إليه مريب. صالح, இதற்கு முன் எங்களிடம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்கின்றீரா? நீர் எதற்கு எங்களை அழைக்கின்றீரோ அதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினர். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي وآتاني منه رحمة فمن ينصرني من الله إن عصيته فما تزيدونني غير تخسير. என் சமுதாயமே, நான் எனது இறைவனிடமிருந்து பெற்ற சான்றுடன் இருந்து அவன் எனக்கு அருளும் செய்திருக்க அவனுக்கு நான் மாறு செய்தால் அல்லாஹ்விடமிருந்து என்னை காப்பாற்றுபவன் யார் என்பதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போது நஷ்டத்தையே எனக்கு அதிகமாக்குவீர்கள் என்று அவர் கேட்டார். வயா கௌமி ஹாதிஹி நாகத்துல்லாஹி லகும் ஆயா ஃபதரூஹா தாகுல் ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸூஹா பிஸூ என் சமுதாயமே, உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாஹுவின் ஒட்டகம். அல்லாஹுவின் பூமியில் மேயுமாறு இதை விட்டுவிடுங்கள். இதற்கு எந்த தீங்கும் இழைக்காதீர்கள். அவ்வாறு செய்தால் சீக்கிரத்தில் உங்களுக்கு வேதனை ஏற்படும் என்றார். فعقروها فقال تمتعوا في داركم ثلاثة أيام ذلك وعد غير مكذوب. அதை அவர்கள் அறுத்து கொன்றனர். உங்கள் வீடுகளில் மூன்று நாட்கள் அனுபவியுங்கள், இது பொய்யாகாத எச்சரிக்கை என்று அவர் கூறினார். فلما جاء أمرنا نجينا صالحا والذين آمنوا معه برحمة منا ومن خزي يومئذ إن ربك هو القوي العزيز. நமது கட்டளை வந்தபோது சாலிஹையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் அன்றைய இழிவிலிருந்து காப்பாற்றினோம். உமது இறைவன் வலிமை உள்ளவன், மிகைத்தவன்.
அநீதியைத்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர். அதில் அவர்கள் வசிக்காதோர் போலானார்கள். கவனத்தில் கொள்க, தமூது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர். கவனத்தில் கொள்க, தமூது சமுதாயத்தினர் இறை அருளை விட்டும் தூரமாயினர். وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ. நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தனர். சலாம் என்று அவர்கள் கூறினர். அவரும் சலாம் என்றார். பொறிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை தாமதமின்றி கொண்டு வந்தார். فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَصِلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَأَوْجَسَ مِنْهُمْ خِيفَةً قَالُوا لَا تَخَفْ إِنَّا أُرْسِلْنَا إِلَى قَوْمِ لُوطٍ. அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல்லாததை கண்டபோது அறிமுகமற்ற இனமாக அவர்களை கருதினார். அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார். பயப்படாதீர், நாங்கள் லூத்துடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினர். அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் சிரித்தார். அவருக்கு இஸ்ஹாக் பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூபு பற்றியும் நற்செய்தி கூறினோம். قالت يا ويلتا ألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب. இது என்ன அதிசயம்! நான் கிழவியாகவும் இதோ எனது கணவர் கேவராகவும் இருக்கும்போது பிள்ளை பெறுவேனா? இது வியப்பான செய்திதான் என்று அவர் கூறினார். قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد. அல்லாஹுவின் கட்டளை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹுவின் அருளும் பாக்கியங்களும் இப்ராஹிமின் இக்குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்படட்டும். அவன் புகழக்குரியவன், மகத்துவமிக்கவன் என்று அவர்கள் கூறினர். فَلَمَّا ذَهَبَ عَنْ إِبْرَاهِيمَ الرَّوْعُ وَجَاءَتْهُ الْبُشْرَى يُجَادِلُنَا فِي قَوْمِ لُوطٍ. இப்ராஹிமை விட்டு பயம் விலகி நற்செய்தி வந்தபோது லூத்துடைய சமுதாயம் குறித்து நம்மிடம் தர்க்கம் செய்யலானார். إِنَّ إِبْرَاهِيمَ لَحَلِيمٌ أَوَّاهٌ مُنِيبٌ. இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவர், இரக்கமுள்ளவர், நம்மை நோக்கி திரும்பக்கூடியவர். யா இப்ராஹிம் அஅரித் அன் ஹாதா இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக் وَإِنَّهُمْ آتِيهِمْ عَذَابٌ غَيْرُ مَرْدُودٍ. இப்ராஹிமே, இதை நீர் விட்டு விடுவீராக. உமது இறைவனின் கட்டளை வந்துவிட்டது. தவிர்க்க முடியாத வேதனை அவர்களை வந்தடையும் என்று இறைவன் கூறினான். وَلَمَّا جَاءَتْ رُسُلُنَا لُوطًا سِيءَ بِهِمْ وَضَاقَ بِهِمْ ذَرْعًا وَقَالَ هَذَا يَوْمٌ عَصِيبٌ. நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் கவலைப்பட்டார். அவர்களுக்காக மனம் வருந்தினார். இது மிகவும் கடினமான நாள் எனவும் கூறினார். وَجَاءَهُ قَوْمُهُ يُهْرَعُونَ إِلَيْهِ وَمِنْ قَبْلُ كَانُوا يَعْمَلُونَ السَّيِّئَاتِ قَالَ يَا قَوْمِ هَؤُلَاءِ بَنَاتِي هُنَّ أَطْهَرُ لَكُمْ
فاتقوا الله ولا تخزوني في ضيفي أليس منكم رجل رشيد. அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர். இதற்கு முன் அவர்கள் தீமைகளை செய்து வந்தனர். என் சமுதாயமே, இதோ என் புதல்விகள் உள்ளனர், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள், உங்களின் நல்ல ஓர் ஆண்மகன் கூட இல்லையா என்று கேட்டார். قالوا لقد علمت ما لنا في بناتك من حق وإنك لتعلم ما نريد. உமது புதல்விகளிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிவீர், நாங்கள் விரும்புவதையும் நீர் அறிவீர் என்றனர். قال لو أن لي بكم قوة أو آوي إلى ركن شديد. உங்கள் விஷயத்தில் எனக்கு சக்தி இருக்க கூடாதா அல்லது பலமான ஆதரவை நான் பெற்றிருக்க கூடாதா என்று அவர் கூறினார். قالوا يا لوط إنا رسل ربك لن يصلوا إليك فأسر بأهلك بقطع من الليل ولا يلتفت منكم أحد إلا امرأتك إنه مصيبها ما أصابهم إن موعدهم الصبح أليس الصبح بقريب. லூத்தே, நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள், அவர்கள் உம்மை நெருங்கவே முடியாது, உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இரவின் ஒரு பகுதியில் புறப்படுவீராக, உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம், அவர்களுக்கு ஏற்படக்கூடியது அவளுக்கும் ஏற்படும், அவர்களின் காலக்கெடு வைகரை பொழுது சமீபத்தில் இல்லையா என்றனர். جعلنا عاليها سافلها وأمطرنا عليها حجارة من سجيل منضود. நமது கட்டளை வந்தபோது அவ்வூரின் மீது சுடப்பட்ட கற்களால் கல்மழை பொழிந்து அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம். முசவ்வமதன் இந்த ரப்பிக வமா ஹிய மினல் ظாலிமீன பிபஈத். அவை உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்டது, அவ்வூர் இந்த அநீதிரைத்தோருக்கு தொலைவில் இல்லை. وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ وَلَا تَنْقُصُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ إِنِّي أَرَاكُمْ بِخَيْرٍ وَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ مُحِيطٍ. மதியன் நகருக்கு அவர்களின் சகோதரர் சுஐபை அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹுவை என்று வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அளவையிலும் நிறுவையிலும் குறைவு செய்யாதீர்கள், நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவே நான் காண்கிறேன், சுற்றி வளைக்கும் நாளின் வேதனை குறித்து உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்றார். وَيَا قَوْمِ أَوْفُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ بِالْقِسْطَ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. என் சமுதாயமே, அளவையும் நிறுவையையும் நேர்மையாக நிறைவாக்குங்கள், மக்களுக்கு அவர்களின் பொருட்களை குறைத்து விடாதீர்கள், இப்பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள். பகியத்து அல்லாஹி கைருல் லகும் இன் குன்தும் முஃமினீன் வமா அன அலைக்கும் பிஹஃபீம். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ் வழங்கும் லாபம் உங்களுக்கு சிறந்தது, நான் உங்களை கண்காணிப்பவனாக இல்லை என்றார். قالوا يا شعيب أصلاتك تأمرك أن نترك ما يعبد آباؤنا أو أن نفعل في أموالنا ما نشاء إنك لأنت الحليم الرشيد. شعيبي,
எங்கள் முன்னோர்கள் வணங்கியதையும் எங்கள் பொருட்களில் நாங்கள் விரும்பியவாறு செயல்படுவதையும் விட்டுவிட உமது தொழுகைதான் உமக்கு கட்டளையிடுகிறதா? நீர் சகிப்புத்தன்மையும் நேர்மையும் உள்ளவராவீர் என்று கேலியாக கூறினர். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله என் சமுதாயமே, நான் இறைவனிடமிருந்து சான்றை பெற்றிருந்து அவன் தனது அழகிய செல்வத்தை எனக்கு வழங்கியும் இருந்தால் உங்கள் நிலை என்ன என்பதற்கு பதில் சொல்லுங்கள். எதை விட்டும் நான் உங்களை தடுக்கிறேனோ அதை செய்து உங்களிடம் மாற்றமாக நடக்க நான் விரும்பவில்லை. என்னால் இயன்ற அளவு சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன். எனக்குரிய நல்லுதவி அல்லாஹ்விடமே உள்ளது, அவனையே சார்ந்துள்ளேன், அவனிடமே மீளுகிறேன் என்றும் கூறினார். வயா கௌமி லா யஜ்ரிமன்னகும் ஷிகாகி அன் யுஸீபகும் மித்லு மா அஸாப கௌம நூஹின் அவ் கௌம ஹூதின் அவ் கௌம ஸாலிஹ் வமா கௌம லூத்தின் மின்கும் பிபஈத். என் சமுதாயமே, என் மீது உங்களுக்கு இருக்கும் வெறுப்பு நூஹுடைய சமுதாயத்திற்கோ ஹூதுடைய சமுதாயத்திற்கோ சாலிஹுடைய சமுதாயத்திற்கோ ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படுவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். லூத்துடைய சமுதாயம் உங்களுக்கு தொலைவில் இல்லை. உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள். என் இறைவன் நிகரற்ற அன்புடையோன், அருள் நிறைந்தவன் என்றார். قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول وإنا لنراك فينا ضعيفا ولولا رهتك لرجمناك وما أنت علينا بعزيز. ஷுஐபே, நீர் கூறுவதில் அதிகமானவை எங்களுக்கு புரியவில்லை. எங்களில் பலவீனராகவே உம்மை நாங்கள் கருதுகிறோம். உமது குலத்தார் இல்லாவிட்டால் உம்மை கல்லெறிந்து கொன்றிருப்போம். நீர் எங்களை மிகைப்பவராக இல்லை என்றனர். قال يا قوم أرهطي أعز عليكم من الله واتخذتموه وراءكم ظهريا إن ربي بما تعملون محيط. என் சமுதாயமே, என் குலத்தவர் அல்லாஹுவை விட உங்களுக்கு மதிப்பு மிக்கவர்களா? அவனை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டீர்களே. என் இறைவன் நீங்கள் செய்பவற்றை முழுமையாக அறிபவன் என்றார். வயா கௌமி அஅமலு அலா மகானதிகும் இன்னி ஆமில் சௌஃப தஅலமூன மன் யாதீஹி அதாபு யுஃஸீஹி வமன் ஹுவ காதிப وارتقبوا إني معكم رقيب. என் சமுதாயமே, உங்கள் நிலையிலேயே நீங்கள் செயல்படுங்கள். நானும் என் நிலையில் செயல்படுகிறேன். இருவுதரும் வேதனை யாருக்கு ஏற்படும் என்பதையும் யார் பொய்யன் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாருங்கள், உங்களுடன் நானும் எதிர்பார்க்கிறேன் என்றார். ولما جاء أمرنا نجينا شعيبا والذين آمنوا معه برحمة منا وأخذت الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين. நமது கட்டளை வந்தபோது ஷுஐபையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் காப்பாற்றினோம். அநீதி இழைத்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர். அங்கே வசிக்காதவர்களைப் போலானார்கள். கவனத்தில் கொள்க,
சமூது சமுதாயத்தினர் இறையருளை விட்டு தூரமானது போல் மத்தியன்வாசிகளும் தூரமானார்கள். وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا وَسُلْطَانٍ مُبِينٍ إِلَى فِرْعَوْنَ وَمَلَئِهِ فَاتَّبَعُوا أَمْرَ فِرْعَوْنَ وَمَا أَمْرُ فِرْعَوْنَ بِرَشِيدٍ. மூசாவை நமது சான்றுகளுடனும் தெளிவான அதிகாரத்துடனும் ஃபிரௌனிடமும் அவனது சபையோரிடமும் அனுப்பினோம். அவர்கள் ஃபிரௌனின் கட்டளையே பின்பற்றினார்கள். ஃபிரௌனின் கட்டளை நல்லதாக இருக்கவில்லை. يَقْدُمُ قَوْمَهُ يَوْمَ الْقِيَامَةِ فَأَوْرَدَهُمُ النَّارَ وَبِئْسَ الْوِرْدُ الْمَوْرُودُ. கியாமத் நாளில் அவன் தனது சமுதாயத்திற்கு முன்னால் வருவான், அவர்களை நரகிற்கு அழைத்துச் செல்வான். சென்றடையும் அந்த இடம் மிகவும் கெட்டது. وَأُتْبِعُوا فِي هَذِهِ لَعْنَةً وَيَوْمَ الْقِيَامَةِ بِئْسَ الرِّفْدُ الْمَرْفُودُ. இங்கேயும் கியாமத் நாளிலும் அவர்களை சாபம் விரட்டியது. வழங்கப்படும் இக்கூலி மிகவும் கெட்டது. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ مِنْهَا قَائِمٌ وَحَصِيدٌ. முகம்மதே, இவை சில ஊர்கள் பற்றிய செய்திகள். இதை நாமே உமக்கு கூறுகிறோம். அவற்றில் சில நிலைத்துள்ளன, சில அழிந்து விட்டன. الَّتِي يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ مِن شَيْءٍ لَمَّا جَاءَ أَمْرُ رَبِّكَ وَمَا زَادُوهُمْ غَيْرَ تَتْبِيبٍ. அவர்களுக்கு நாம் தீங்கு இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கே தீங்கு இழைத்தனர். உமது இறைவனின் கட்டளை வந்தபோது அல்லாஹ்வையன்றி அவர்கள் அழைத்து வந்த கடவுள்கள் அவர்களுக்கு சிறிதளவும் உதவவில்லை. அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அவை அதிகப்படுத்தவில்லை. அநீதிழைத்த ஊர்களை பிடிக்கும் போது இவ்வாறே உமது இறைவன் பிடிக்கிறான். அவனது பிடி துன்பம் தரக்கூடியது, கடினமானது. إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلك يوم مجموع له الناس وذلك يوم مشهود. மறுமையின் வேதனையை அஞ்சுவோருக்கு இதில் பாடம் உள்ளது. அதுவே மக்கள் ஒன்று திரட்டப்படும் நாள், அதுவே அனைவரும் இறைவனின் முன்னால் நிறுத்தப்படும் நாள். وما نؤخره إلا لأجل معدود. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்காகவே அதை பிற்படுத்தி வைத்துள்ளோம். يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد. அது ஏற்படும் நாளில் எவரும் அவனது அனுமதியின்றி பேச முடியாது. அவர்களில் கெட்டவர்களும் உள்ளனர், நல்லவர்களும் உள்ளனர். فَأَمَّا الَّذِينَ شَقُوا فَفِي النَّارِ لَهُمْ فِيهَا زَفِيرٌ وَشَهِيقٌ. கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள், அங்கே அவர்களுக்கு கழுதையின் கத்தலும் அலறலும் இருக்கும். خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ إِنَّ رَبَّكَ فَعَّالٌ لِّمَا يُرِيدُ. வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். உமது இறைவன் நாடியதை தவிர உமது இறைவன் நினைத்ததை செய்வான். وَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضُ إِلَّا مَا شَاءَ رَبُّكَ عَطَاءً غَيْرَ مَجْدُودٍ.
நல்லோர் சொர்க்கத்தில் இருப்பார்கள். வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். உமது இறைவன் நாடியதை தவிர அது குறைவில்லாத அருட்கொடை. فلا تك في مرية مما يعبد هؤلاء ما يعبدون إلا كما يعبد آباؤهم من قبل وإنا لموفوهم نصيبهم غير منقوص. அவர்கள் வணங்குவதில் அவர்களிடம் சான்று இருக்குமோ என நீர் சந்தேகத்தில் இருக்காதீர். முன்பு தமது முன்னோர்கள் வணங்கியது போலவே அவர்களும் வணங்குகின்றனர். குறைவின்றி அவர்களுக்குரிய கூலியை நிறைவாக நாம் வழங்குவோம். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ فَاخْتُلِفَ فِيهِ وَلَوْلَا كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ وَإِنَّهُمْ لَفِي شَكٍّ مِنْهُ مُرِيبٍ. மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம், அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டது. உமது இறைவனிடமிருந்து விதி முந்தி இருக்காவிட்டால் அவர்களிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அதில் பெரும் சந்தேகத்திலேயே உள்ளனர். ஒவ்வொருவருக்கும் உமது இறைவன் அவர்களின் செயல்களுக்கான கூலிகளை முழுமையாக வழங்குவான். அவர்கள் செய்வது பற்றி அவன் நன்கு அறிந்தவன். உமக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீரும் திருந்தி உம்முடன் இருப்போரும் உறுதியாக நில்லுங்கள், வரம்பு மீறாதீர்கள். நீங்கள் செய்வதை அவன் பார்ப்பவன். ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون. அநீதி இழைத்தோர் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அவ்வாறு சாய்ந்தால் உங்களை நரகம் தீண்டும். அல்லாஹ்வென்று உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை, பின்னர் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். முஹம்மதே, பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். இது படிப்பினை பெறுவோருக்கு படிப்பினை. பொறுமையை கடைபிடிப்பதாக. நன்மை செய்தோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நாம் காப்பாற்றிய சிலரை தவிர உங்களுக்கு முன் சென்ற தலைமுறையினரின் பூமியில் குழப்பம் செய்வதை தடுக்கக்கூடிய நல்லோர் இருந்திருக்க கூடாதா? அநீதி இழைத்தோர் சொகுசு வாழ்க்கையில் மூழ்கினார்கள். அவர்கள் குற்றவாளிகளாகவும் இருந்தனர். وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. ஊரார் சீர்திருத்துவராக இருக்கும் நிலையில் அநியாயமாக ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். وَلَوْ شَاءَ رَبُّكَ لَجَعَلَ النَّاسَ أُمَّةً وَاحِدَةً وَلَا يَزَالُونَ مُخْتَلِفِينَ إِلَّا مَنْ رَحِمَ رَبُّكَ وَلِذَلِكَ خَلَقَهُمْ وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ. உமது இறைவன் நாடி இருந்தால் மனிதர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அவ்வாறு நாடாததால் உமது இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பட்டோராகவே நீடிப்பார்கள். இதற்காகவே அவர்களை அவன் படைத்தான்.
மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உமது இறைவனின் வாக்கு முழுமையாகிவிட்டது. وجاءك في هذه الحق وموعظة وذكرى للمؤمنين. தூதர்களின் வரலாற்றில் உமது உள்ளத்தை பலப்படுத்தும் அனைத்தையும் உமக்கு கூறுகிறோம். உண்மையும் அறிவுரையும் நம்பிக்கையும் கொண்டோருக்கு போதனையும் இதில் உமக்கு கிடைத்துள்ளது. وَقُلْ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ اعْمَلُوا عَلَى مَكَانَتِكُمْ إِنَّا عَامِلُونَ. உங்கள் நிலையில் நீங்கள் செயல்படுங்கள், நாங்களும் செயல்படுகிறோம் என்று நம்பிக்கை கொள்ளாதவரிடம் கூறுவீராக. எதிர்பாருங்கள், நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்றும் கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை அல்லாஹுவுக்கே உரியன. அவனிடமே அனைத்து காரியமும் திருப்பப்படும். எனவே அவனையே வணங்குவீராக, அவனையே சார்ந்திருப்பீராக. நீங்கள் செய்பவற்றை உமது இறைவன் கவனிக்காதவனாக இல்லை.